ஸோ எந்த ஒரு பிசிக்கல் அவுட்டும் ஃபஸ்ட்டு ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த ஸ்ட்ரெச்சிங் தான் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா புஷப்ஸு அப்புறம் புல்லப்ஸு இந்த இதெல்லாம் பண்ணால் என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் வரும் அதை வந்து நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கை கால் நல்லா வேலை செய்யணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரெட்சிங் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்ட்ரெட்சிங் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் பண்ணலாம் ஆனால் உங்களோட கை கால் அப்புறம் வந்து ஃபுல் பாடியும் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்டுக்கான ஒரு தயார் நிலையை அடையணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கை கால் அப்புறம் வந்து உங்களோட ஃபுல் பாடி இதெல்லாமே வந்து அசைகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெச்சிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கான பு புஷப்ஸ் வந்து போடணும் இந்த புஷப்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட கையை வந்து சரியான பொசிஷனில் வச்சு எடுக்கணும் ஏன்னா தண்டால் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் மாற்றி வைக்கக்கூடாது கையை வந்து எப்போயுமே ஒன்று போல் அளவெடுத்து ஈக்குவலாக வச்சு நம்ம வந்து இந்த புஷப்ஸ் எல்லாம் பண்ணணும் இந்த புஷப்ஸ் கவுண்டிங் வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக தான் இதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது இப்போ ஒரு நாள் ஒரு ரெண்டு தண்டால் போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு மூணு தண்டால் அப்புறம் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் எடுத்த உடனே நீங்கள் வந்து அதிக லெவலில் புஷ்ஷப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டங்க அப்படின்னா அது உங்களால் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட போட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் மந்த்து இல்லை டூ மந்த்தை நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டேங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை தாராளமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக உங்களோட செஸ்ட்டு வந்து நல்லாவே க்ரோ ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது புல்லப்ஸ் இந்த புல்லப்ஸ் எடுக்கும்போதும் உங்களோட கை வந்து சரியான பொசிஷனில் இருக்கணும் புல்லப்ஸ் வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று கையை வந்து ஆப்போசிட் சைட்லையும் அப்புறமா கையை வந்து மறுபடியும் ஆப்போசிட் சைட்லையும் மாற்றி வச்சு நம்ம வந்து புல்லப்ஸ் எடுக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் புல்லப்ஸ் எடுத்தாலுமே அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் ரெண்டு மாதிரியும் வச்சு புல்லப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சிங்கு அதுக்கப்புறமா புஷப்ஸு அதுக்கப்புறமா புல்லப்ஸு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு வந்து சீக்கிரமே க்ரோ ஆகும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஐம்பது நாள் அப்படின்னு வச்சு டைம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களோட உடம்பு வந்து நல்லாவே குரோவாகத நீங்களே வந்து பார்க்கலாம்